இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழும் சசதும் எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்திரகலா வந்துட்டு பிளான் போட்ட மாதிரியே வந்து ஆதியை வந்து பயங்கரமாக ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிட்டாங்க. ஏன்னா கோதை இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. அதுவும் சந்திரகலாவோட பிளான் தான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 4 கோடி 3 கோடின்னு கோடிக்கணக்கில் வந்து ஆதி வந்து காசை கொடுத்து அவர் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொண்டு வச்சு கடைசியில் சந்திரகலா வந்துட்டு கோதையம்மா வாயாலே வந்துட்டு என் பையனுக்கு அவங்க பொண்ணை கொடுங்க அப்படின்றத வந்து வாக்கும் வாங்கிக்கிட்டாங்க. அதுபடியே வந்துட்டு கோதையம்மாவும் அவங்க இருந்தேன்னா இன்றைக்கி நமக்கு மானமே போயிருக்கும், நம்ம கம்பெனி என்ன ஆயிருக்குன்னே தெரியாது, நம்ம பிஸ்னஸும் வந்துட்டு டல்லாக இருக்கும், ஆனால் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற நன்றிக்காகவே வந்துட்டு என் பொண்ணை வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ராகினிக்கிட்ட கூட வந்து கேட்காமல் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ராகினி அவங்க மனசில் அர்ஜுனை மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க. இதனால் ஓப்பனாக சொல்ல முடியலனாலும் வந்து அர்ஜுன்கிட்ட போயிட்டு இல்லை நான் உங்களை லவ்வே பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அவர் துருவி துருவி கேட்டு கடைசியில் உண்மையை வாங்கிட்டார். இதனால் ராகினி ஆமாம் நான் அவங்களை லவ் பண்ணுறது, ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம், அவங்க அம்மா எங்கள் அம்மா வந்துட்டு வாக்கு கொடுத்துட்டாங்க, அப்போ கண்டிப்பாக நான் வந்து அதை காப்பாற்றியே ஆகணும், ஆதியை கல்யாணம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன தான் வந்து தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சாலும் அவங்க சொன்னாலும் கடைசியில் ராகினி வந்துட்டு நம்ம குடும்பமானம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஏமாற்றி அவங்க வாழ்க்கையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் நம்ம அர்ஜுன் வந்துட்டு இவங்களை நினச்சி தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப வந்துட்டு வெக்ஸாகி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ராகினியால் தாங்கிக்கவே முடியலை. இதெல்லாம் தான் இந்த வார எபிசோட்ஸுடைய ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.